நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதை தான் வந்து ரெஃப்ரிஜிரண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த ஏசி ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வந்து கூலிங் ஆகிறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். இந்த பாட்டிலில் வந்து இது லிக்விட் ஸ்டேட்டில் வந்து இருக்கும். இதோட வேலை என்ன அப்படின்னா, அட்மாஸ்பியர்க்கில் உள்ள ஹீட்டை அப்சர்வ் பண்ணி இது வேப்பரைஸ் ஆகும். அதாவது இதோட பாய்லிங் பாயிண்ட் வந்து ரொம்பவே லோவாக இருக்கும், அதே மாதிரி ஃப்ரீசிங் பாயிண்ட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ இதிலே வந்து நிறைய வேரியன்ஸ் இருக்குது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா குளோரோ ஃப்ளோரோ கார்பன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு, அதுலேருந்து அப்கிரேட் ஆகி ஹைட்ரோ குளோரோ ஃப்ளோரோ கார்பன், அதுக்கப்புறமா ஹைட்ரோ ஃப்ளோரோ கார்பன், அதுக்கப்புறமா இப்போ ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த ரெஃப்ரிஜிரண்ட் ஆனது குளோபல் வார்மிங், ஓசோன் டிப்ளேஷன் இந்த மாதிரியானதெல்லாம் ஏற்படுத்தக்கூடியது. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணி இதை வந்து நெக்லிஜிபிள் பண்ணாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன்ஸில் ஓசோன் டிப்ளேஷன் வந்து ஜீரோ, அதே மாதிரி குளோபல் வார்மிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு ரெஃப்ரிஜிரேஷனை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள்.